அஸ்ஸலாமு அலைக்கும். என் பேர் வந்து கலீஃபா. அதாவது என்னுடைய வந்து கேள்வி வந்து என்னென்னா, அதாவது ஆண் குழந்தைகளுக்கு இந்த சுண்டத்துங்கிற வைபரம் வந்து பண்ணுறதை போல் என்ன எங்கள் ஊரை வந்து பொறுத்த அளவில் பெண் குழந்தைக்கு வந்து இந்த பார்பர் பெண்ணுன்ட்டு இந்த நாவித பெண்கள் இருக்காங்கல்ல, அவங்க மூலமாக இந்த மார்க்கன்னு ஒன்று இது பண்ணுவாங்க, செய்வாங்க. இது வந்து மார்க்கப்படி உண்டா? அப்புறம் இதனால் வந்து மருத்துவ ரீதியாக ஏதும் பின் விளைவில் வந்து இது பண்ண வருமா? இப்போ ஆண்களுக்கு சுண்ணத்து பண்ணுறதுடைய அர்த்தம் என்னென்னு கேட்டால், அவனுக்கு யூஸ் ஆகாத, அவனுடைய தாம்பத்தியத்துக்கு தேவைப்படாத, அது இருந்தால் எந்த வகையிலையும் பெரிய நன்மை செய்யாத ஒரு பகுதியை தான் வெட்டி போடுறாங்க. அது வந்து அதுக்கு சம்மந்தமே இல்லை. மனிதவனுக்கு என்ன செய்வதில் அவசியமான ஒரு பொருளே கிடையாது. உள்ளுக்குள்ளே இருக்கும்போது அந்த கவர் தேவைப்படுது. கற்பு அறையில் இருக்கக்கூடிய நேரத்தில் அதில் ஒரு பல இதில் இருக்கிறனால அந்த இடத்துக்கு கிருமி தொற்று அதிகமாக இருக்கிறதுனால உள்ளே இருக்கும்போது அந்த கவர் செய்யப்பட்டு தான் நல்லதுங்கிறக்கா எல்லாம் கவர் பண்ணி வைக்கிறான். வெளியே வந்த பிறகு அந்த கவர் என்ன செய்ய வேண்டியதில்லை, மேலே உள்ள அந்த தோல் தேவையில்லை என்கிற அடிப்படையில் அது மார்க்கத்தில் அது வந்து சொல்லப்பட்டிருக்குது. அதை நம்ம இஸ்லாம் மட்டும் சொல்லலை, உலகத்தில் உள்ள எல்லா டாக்டரும் ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம் என்னது, சுண்ணத்து பண்ணணும், அது நல்லது. யூதர்கள் இன்னைக்கு வரைக்கும் இஸ்ரேல் நாட்டில் குழந்தைக்கே நினைச்சிருவங்க, பிறந்தவொடனே சுண்ணத்து பண்ணி போடுவாங்க. ரசூலுல்லா காலத்துலேருந்து பண்ணுறாங்க, இப்பவும் பண்ணுறாங்க. அமெரிக்காவில் இன்னைக்கு என்ன செய்கிறாங்க, எல்லாருமே சுண்ணத்து பண்ணுறாங்க. நம்ம ஜெயலலிதா அம்மா தொட்டில் குழந்தை திட்டம்னு ஒன்று கொண்டு வந்தாங்களே அரசாங்கத்தில், இந்த அங்கங்கே போ குப்பை தொட்டில் போடுற குழந்தைகள்லாம் தூக்கி அரசாங்கத்தில் வளர்க்குறோம்னு, அதில் தொற்று நோயெல்லாம் பிள்ளைகளுக்கு வருதுன்னு என்ன பண்ணிட்டாங்கன்னா, தொட்டில் குழந்தையில போட்ட எல்லா ஆம்பளைக்கும் சுண்ணத்தை பண்ணிட்டாங்க. யார் சொன்னது, இந்துத்துவாவுடைய தலைவர் சொல்லக்கூடிய ஜெயலலிதா சொல்கிறாங்க, நீங்கள் வந்துக்கிட்டு சுண்ணத்து பண்ணிடுங்க எல்லாத்துக்குன்னு. அர்த்தம் முதலமைச்சராக இருக்கும்போது ஆர்டர் போட்டாங்க, அது மாதிரி பண்ணாங்கன்னீங்களே, அது நல்ல விஷயம். இதாடிச்சா பெண்களுக்கு சுண்ணத்து என்று பண்ணுகிறார்களே, அது சில ஆப்பிரிக்காவிலையும் சூடான் போன்ற சில நாடுகள்லையும் இந்த சாவி மதுகளுடைய தாக்கம் இருக்கக்கூடிய கேரளா, காயல்பட்டினம், அதிராம்பட்டினம், கீழக்கரை மாதிரியான சில பகுதிகளிலையும் அந்த ஃபிக்கு கிதாபில் தப்பாக எழுதி வைத்ததை வைத்து கொண்டு பொம்பளைகளுக்கும் சுண்ணத்து இருக்குது அப்படின்னு இட்டுக்கட்டப்பட்ட ஒரு செய்தி அடிப்படையாக கொண்டு அந்த பெண்கள் சுண்ணத்துன்னு பண்ணுறாங்க. பெண்களுடைய சுண்ணத்து என்று சொல்லக்கூடியது அவங்களுக்கு அந்த எதை சுண்ணத்து பண்ணுறேன்னு சொல்கிறாங்களோ அதுதான் அவங்களுடைய இல்லற இன்பத்துக்கு தேவையான ஒரு பகுதி, தேவையான ஒரு உறுப்பு. அது ஆம்பளைக்கு சுண்ணத்து பண்ணுறது தேவையற்ற ஒன்று, அது வந்து அது யூஸ்லெஸ் வேஸ்ட், அது அது கழிவு பொருள் மாதிரி உள்ளதுன்னு வைங்க, நகை மாதிரி உள்ள வெட்டி எரிஞ்சிட்டு போக வேண்டிய ஒரு விஷயம். பெண்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய இல்லறத்துடைய எல்லா இன்பங்களும் எந்த இடத்துல இருக்குன்னு சொல்லுகிறானோ அந்த மாதிரியான ஒரு பாட்டை பிடிச்சி என்ன செய்கிறானோ வெட்டுறானோ சொன்னதுங்கிற பேரில், அதனால் அவங்களுக்கு தாம்பத்திய சுகங்கள்லாம் குறைஞ்சி போயிடும், அவங்களுக்கு வந்து இன்பங்கள் கம்மியாயிரும். அது மார்க்கத்தை காட்டுமிராணித்தனமானது, அது மார்க்கத்தில் இல்லாத ஒன்று. இட்டுக்கட்டப்பட்ட பொய்யான ஹதீஸுகளை வச்சு தான் செஞ்சுருக்கிறாங்க, அதை ஒரு சட்டமாக்கி இருக்கிறாங்க. அது உங்கள் ஊர் மாதிரியான சில ஊர்களில் இருந்து பேப்பரில் கூட அதை பற்றி ஒரு விமர்சனங்கள்லாம் எழுதப்பட்ட காட்சியை பார்க்குறோம். நல்லா தெரியுது, சயின்டிஃபிக்காகவும் நல்லது இல்லை. மார்க்கத்தில் சொல்லி இருந்தால் சயின்டிஃபிக்கெலாம் பார்க்க வேண்டியது, அது ஒரு விஷயம். மார்க்கத்தில் ஆதாரம் இல்லாத ஒன்றாக இருக்கிறதுனால அது அறிவியல் பூர்வமாக அது கேடு, பொம்பளைகளுக்கு அது கேடு. அவங்களுக்கு இல்லற சந்தோஷம் வந்து மற்ற பொம்பளைகள் கிடைக்கிற மாதிரி இந்த சுண்ணத்து பண்ண பெண்களுக்கு கிடைக்கவே கிடைக்காது என்பதை விளங்கி கொண்டு அதை வந்து என்ன செய்யணும், கம்ப்ளீட்டாக தவிர்க்கணும். நம்ம அப்பம்பாட்டம் காலத்தில் இந்த வழக்கம் என்று நினைத்து கொண்டு என்ன செய்யக்கூடாது, எங்கூரிலாம் சாப்பி தான் இருந்தாங்க, எங்கூரில் சுத்தமாக தொடச்சாச்சு இல்லை, அந்த பழக்கமே கிடையாது. ஊர்லேயே தடைப்பட நினச்சிட்டாங்க, எங்கள் ஊரில் தொண்டிலாம் கிடந்தாங்க, எங்கள் ஊர்லேயும் சாப்பி தான் இருந்தாங்க, அங்கெல்லாம் கிடையாது. நிறுத்தினா ஒழிச்சு போடலாம் அவங்கதா. இந்த மதுகப்புங்கிற பேரை வைத்து கொண்டு யாரோ சொன்னதை வைத்து நம்ம இப்படி ஒரு 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 காட்டுமரத்தனமான ஒரு செயலாகத்தான் அதை உலகமும் பார்க்கறது. மார்க்கத்தில் இதுக்கு ஆதாரம் கிடையாது.